வணக்கம் புதுகே செய்திகளுக்காக எழிலன் தலைப்புச் செய்திகள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் வேலை வாய்ப்புக்கான சுயசார்பு ரோஜ்கார் திட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார் கொரோனா தொற்று பாதிப்பு குறித்து ஆய்வு செய்ய குஜராத் மகாராஷ்டிரா தெலுங்கானா மாநிலங்களுக்கு மத்திய குழு இன்று பயணம் இந்தியாவின் கொரோனா தொற்றுக்கு பின்னர் இதுவரை இரண்டு லட்சத்து எண்பத்து ஐந்தாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் தமிழகத்தில் ஒரே நாளில் மூன்றாயிரத்து ஐநூற்று ஒன்பது பேருக்கு தொற்று உறுதி நாடு முழுவதும் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி வரை அனைத்து பயணிகள் ரயில் சேவையும் ரத்து ரயில்வே வாரியம் அறிவிப்பு பெட்ரோல் டீசலின் விலை தொடர்ந்து உயர்வு லிட்டருக்கு எண்பது ரூபாயை தாண்டி விற்பனை செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சுயசார்பு வேலைவாய்ப்பு திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் புதுதில்லியிலிருந்து காலை பதினோரு மணி அளவில் காணொலி காட்சி மூலம் பிரதமர் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கவுள்ளார் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மற்றும் அந்த மாநில அமைச்சர்கள் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் காணொலி மூலம் பங்கேற்கிறார்கள் தொடர்ந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ஆறு மாவட்டங்களைச் சேர்ந்த கிராம மக்களிடம் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடவுள்ளார் பொது சேவை மையங்கள் மூலம் கிருஷி விஞ்ஞான் மையங்கள் மூலமாகவும் கிராம மக்கள் தனிமனித இடைவெளியை பராமரித்து பிரதமருடன் கலந்துரையாட உள்ளனர் கொரோனா தொற்று பரவல் ஏற்பட்டதை அடுத்து பல்வேறு மாநிலங்களிலும் பணியாற்றிய சுமார் முப்பது லட்சம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு திரும்பியுள்ளனா் இந்த மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் சுயசார்பு உத்தரப்பிரதேச ரோஜ்கார் அபியான் எனும் இத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது மத்திய மாநில அரசுகளின் பங்களிப்புடன் தனியார் தொழிற்சாலைகள் மற்றும் இதர நிறுவனங்களுடன் இணைந்து வேலைவாய்ப்புகளை அளிக்கும் வகையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது பல்வேறு துறைகளிலும் ஏற்பட்டுள்ள தேக்க நிலையை போக்கி வேலைவாய்ப்புகளை முடுக்கிவிடும் வகையில் சுயசார்பு இந்தியா திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே அறிவித்துள்ளாா் நாட்டின் பின்தங்கிய பகுதிகளில் கட்டமைப்பு உருவாக்கி அதன் மூலம் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கும் நோக்கில் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் ஏழை மக்கள் நலனுக்கான கரீப் கல்யாண் திட்டம் கடந்த இருபதாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது கொரிய போரின் எழுபதாவது ஆண்டு தினத்தையொட்டி கொரிய அதிபர் மூன் மூஞ்சே மற்றும் அந்நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் கொரிய தீபகற்பத்தில் அமைதியை ஏற்படுத்துவதற்காக தங்களின் இன்னுயிரை தியாகம் செய்த ராணுவத்தினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி தமது மரியாதையையும் செலுத்தியுள்ளார் கொரிய குடியரசின் எழுபதாவது ஆண்டு கொண்டாட்டங்கள் சியோலில் நடைபெற்ற நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அனுப்பிய வாழ்த்துச் செய்தி அந்த விழாவில் வீடியோவாக ஒளிபரப்பப்பட்டது கொரிய அதிபர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் அந்நாட்டு போரின்போது இந்தியா அளித்த பங்களிப்பும் எடுத்துரைக்கப்பட்டது அந்த போரின் போது இந்தியா சார்பில் அறுபதற்கும் மேற்பட்ட கள மருத்துவமனைகள் உருவாக்கப்பட்டதையும் விழாவில் அந்நாட்டு அதிபர் எடுத்துரைத்தார் மேலும் அந்நாட்டு ராணுவத்தினருக்கும் பொதுமக்களுக்கும் தேவையான மருத்துவ உதவிகளும் இந்தியா சார்பில் வழங்கப்பட்டன இந்த நிலையில் கொரிய மக்களின் கடின உழைப்பு மற்றும் பொறுமை அந்நாட்டின் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு உதவி உள்ளதாகவும் அந்நாட்டு அதிபரின் முயற்சிகளுக்கு பாராட்டுக்களை தெரிவிப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார் கொரிய தீபகற்பத்தில் நிரந்தர அமைதி ஏற்பட இந்தியாவும் இந்திய மக்களும் விரும்புவதாக பிரதமர் அதில் கூறியுள்ளார் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ருவாண்டா நாட்டின் வெளியுறவு அமைச்சர் வின்சென்ட் பிரிட்டோவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கொரோனா தொற்று நிலைமை குறித்து ஆலோசனை நடத்தினார் கொரோனா தொற்று பாதிப்பு தவிர இரு நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பு சர்வதேச விவகாரங்கள் மற்றும் காமன்வெல்த் குறித்தும் ருவாண்டா அமைச்சருடன் அமைச்சர் ஜெய்சங்கர் விவாதித்ததாக ட்விட்டரில் செய்தியில் கூறியுள்ளார் மேலும் எஸ்தோனியா நாட்டு அமைச்சர் உர்மஸ் ரின்சால்வுடன் அமைச்சர் ஜெய்சங்கர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் கொள்ளப்பட்டு வரும் டிஜிட்டல் நடைமுறைகளுக்கு அமைச்சர் ஜெய்சங்கர் பாராட்டு தெரிவித்தார் ஐ பாதுகாப்பு கவுன்சிலின் எஸ்தோனியாவுடன் இணைந்து இந்தியா செயல்படுவதை எதிர்நோக்கியிருப்பதாகவும் அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார் கொரோனா பாதிப்புகள் குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்காக குஜராத் மகாராஷ்டிரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களுக்கு மத்திய அரசின் அதிகாரிகள் அடங்கிய குழு இன்று நேரில் சென்று ஆய்வு மேற்கொள்கிறது தற்பொழுது அந்த மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தடுப்புப் பணிகளை மேலும் தீவிரப்படுத்தும் வகையில் மத்திய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் தலைமையில் செல்லும் இந்த குழுவினர் ஆலோசனைகளை வழங்குவார்கள் என்று மத்திய அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன நான்கு நாட்கள் இந்த மாநிலங்களில் பயணம் மேற்கொள்ளும் மத்திய குழுவினர் அந்த மாநில அரசின் உயர் அதிகாரிகளுடன் தொற்று நிலைமை குறித்து கேட்டறிவார்கள் இந்த மூன்று மாநிலங்களில் தற்போது தொற்று பாதிப்பு தீவிரமடைந்துள்ள நிலையிலும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மிக அதிக அளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ள சூழலிலும் மத்திய குழுவினர் இந்த பயணம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது நாடு தழுவிய அளவில் தொற்றிலிருந்து குணமடைவோர் விகிதம் ஐம்பத்தி ஏழு புள்ளி நான்கு மூன்று சதவிகிதமாக உயர்ந்துள்ள நிலையில் அது குறித்தும் மத்திய குழுவினர் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளின் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துவார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்தியாவை பொறுத்தவரை தினமும் பரிசோதனை எண்ணிக்கைகளும் தொடர்ந்து அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதும் உள்ள ஐஏஎஸ் அதிகாரிகள் பட்டியலையும் அதன் டிஜிட்டல் பதிப்பையும் மத்திய பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் புதுதில்லியில் நேற்று வெளியிட்டார் இதன் மூலம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் விவரம் மற்றும் அவர்கள் குறித்த தகவலை எளிதில் அறிந்து கொள்ள முடியும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார் மேலும் இணையதளத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகளின் பணி விவரம் இடம்பெற்றிருப்பது பொதுமக்கள் அவர்கள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள எளிதாகும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் இது ஐஏஎஸ் அதிகாரிகளின் அறுபத்தைந்தாவது பட்டியல் என்பதுடன் புகைப்படத்துடன் கூடிய இரண்டாவது மின்னணு பட்டியலாகும் எந்த ஆண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் அவர்கள் வகிக்கும் தற்போதைய பதவி அவர்களுக்கான சலுகைகள் கல்வி தகுதி அவர்கள் ஓய்வு பெறும் ஆண்டு போன்ற விவரங்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன இந்திய சீன எல்லையில் அதிக எண்ணிக்கையிலான ராணுவத்தினரை சீன ராணுவம் மே மாத தொடக்கத்திலேயே குவித்ததாக இந்தியா குறை கூறியுள்ளது இது தொடர்பாக நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா சீன படைகளை அதிகளவில் குறித்த இந்த நடவடிக்கைகள் பல்வேறு இருதரப்பு ஒப்பந்தங்களின் விதிமுறைகளுக்கு முரணான நடவடிக்கை என்று கூறினார் குறிப்பாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு இந்திய சீன எல்லை தொடர்பாக செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தை மீறும் செயலாக சீனாவின் செயல்பாடு அமைந்தது என்று அவர் குறிப்பிட்டார் அதன் பின்னரே இருநாட்டு எல்லைகளில் பதற்றம் எழுந்ததாக அனுராக் ஸ்ரீவதவா குறிப்பிட்டார் கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் இந்திய படையினர் வழக்கமான மற்றும் பாரம்பரியமான கண்காணிப்பு நடவடிக்கையை மேற்கொள்வதை தடுக்கும் வகையில் சீன படையினர் செயல்பட்டதாலேயே பதற்றம் எழுந்ததாகவும் அவர் குறிப்பிட்டாா் இதையடுத்து இரு நாடுகளின் ராணுவ அதிகாரிகளுக்கு இடையேயான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் அனுராக் ஸ்ரீவதவா தெரிவித்தார் பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் ராஜீவ்காந்தி அறக்கட்டளைக்கு நன்கொடை வழங்கப்பட்டதாக பிஜேபி தேசிய தலைவர் ஜே நட்டா குற்றம் உள்ளார் ட்விட்டரில் இதனை தெரிவித்துள்ள அவர் பொதுமக்களின் பணம் இந்த வகையில் ஒரு குடும்பம் நடத்தும் அறக்கட்டளைக்கு திருப்பிவிடப்பட்டதாக கூறினார் இதன் மூலம் நாட்டு மக்களின் முதுகில் காங்கிரஸ் கட்சி மோசடியான வகையில் குத்தியதாக அவர் குறிப்பிட்டார் ராஜீவ்காந்தியின் அறக்கட்டளையின் தலைவராக இருந்த காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தி வெளிப்படைத்தன்மை இல்லாமல் விதிகளை மதிக்காமல் பிரதமரின் பொது நிவாரண நிதியை அந்த அறக்கட்டளைக்கு நன்கொடையாக வழங்கியது தெரியவந்திருப்பதாகவும் ஜே பி நட்டா குறிப்பிட்டார் நாட்டு மக்களின் தேவைக்கு உதவுவதற்காகவே பிரதமரின் பொது நிவாரண நிதி உள்ளதாகவும் ஆனால் அதனை தங்களின் குடும்ப அறக்கட்டளைக்கு திருப்பிவிட்டது மோசடியான செயல் என்றும் அவர் கூறியுள்ளார் பல்வேறு வெளிநாடுகளில் இருந்து வந்தே பாரத் திட்டம் தொடங்கப்பட்டது முதல் சுமார் மூன்று லட்சத்து அறுபதாயிரம் இந்தியர்கள் தாயகம் திரும்பியிருப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த மே மாதம் ஏழாம் தேதி வந்தே பாரத் திட்டம் தொடங்கப்பட்டு பல்வேறு நாடுகளில் இருந்து இந்தியர்கள் அழைத்து வரப்படுகின்றனர் இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவெத்ஸ்வா பல்வேறு நாடுகளின் தூதரகங்களில் ஐந்து லட்சத்து பதிமூன்றாயிரத்து நாற்பத்தி ஏழு இந்தியர்கள் தாயகம் திரும்ப விருப்பம் தெரிவித்து பதிவு செய்துள்ளதாக கூறினார் இதுவரை மூன்று லட்சத்து அறுபத்து நான்காயிரத்திற்கு மேற்பட்டோர் இந்தியா அழைத்து வரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் சுமார் நான்காயிரம் இந்தியர்கள் நிலமார்க்கமாகன எல்லை வழியாக நேபாளம் பூட்டான் பங்களாதேஷ் நாடுகளிலிருந்து தாயகம் வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் கொரோனா தொற்று பரவலை தொடர்ந்து கடந்த மார்ச் மாத இறுதியில் நாடு முழுவதும் நிறுத்தப்பட்ட பயணிகள் ரயில் சேவை வரும் ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே வாரியம் தெரிவித்துள்ளது இந்த தேதி வரை முன்பதிவு செய்த பயணிகளுக்கு கட்டணம் முழுமையாக திரும்ப வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றாலும் தற்பொழுது குறிப்பிட்ட நகரங்களுக்கு இயக்கப்பட்டு வரும் சிறப்பு ரயில் சேவை தொடர்ந்து இயக்கப்படும் என்றும் அந்த வாரியம் தெரிவித்துள்ளது எனினும் ராஜ்தானி ரயில்கள் உள்ளிட்ட குறிப்பிட்ட வழித்தடங்களில் தற்போது விரைவு ரயில்கள் இயக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ள தற்போதைய சூழலில் ரயில்வே துறை இரண்டு லட்சம் தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்களை உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயித்து செயலாற்றி வருவதாக ரயில்வே வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது மேலும் ஏழு லட்சம் முகக்கவசங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் கொரோனா தொற்று பாதிப்பால் ஏற்பட்டுள்ள சவால்களை எதிர்கொள்ளவும் முன்களத்தில் நின்று செயல்படும் பணியாளர்களுக்காகவும் ரயில்வே துறை முழுவீச்சில் பணிகளை மேற்கொண்டிருப்பதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நேற்று இரவு நிகழ்ந்த மோதலில் ஒரு தீவிரவாதி கொல்லப்பட்டார் தெற்கு காஷ்மீரின் ட்ரால் பகுதியில் அடங்கிய சேவா உலர் என்ற இடத்தில் பாதுகாப்பு படையினர் கண்காணிப்பு மற்றும் தேடுதல் பணியில் ஈடுபட்டிருந்தபோது அங்கு தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக தகவல் கிடைத்தது இதையடுத்து அங்கு சென்ற பாதுகாப்பு படையினர் தீவிரவாதிகளுடன் துப்பாக்கிச் சண்டையில் ஈடுபட்டனர் இரவு முழுவதும் நடைபெற்ற மோதலில் இன்று காலை ஒரு தீவிரவாதி கொல்லப்பட்டதாக ஸ்ரீநகரில் காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் கொல்லப்பட்ட தீவிரவாதியின் உடல் அடையாளம் காணும் பணிகள் நடைபெற்று வருவதாக அந்த அதிகாரி மேலும் குறிப்பிட்டார் தொடர்ந்து அந்த பகுதியில் தேடுதல் பணிகள் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன பீகார் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் மின்னல் மற்றும் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த இரு நாட்களில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நூற்று முப்பதாக உயர்ந்துள்ளது பீகாரில் மட்டும் இருபத்தைந்து மாவட்டங்களில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நூற்று ஆறு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் ஐம்பத்தாறு பேர் காயமடைந்திருப்பதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் வயல்களில் வேலை செய்து கொண்டிருந்த விவசாயிகள் என்று தெரியவந்துள்ளது பீகாரின் கோபால்கஞ்ச் மாவட்டத்தில் பதினான்கு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் இதர ஆறு மாவட்டங்களில் முப்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த மாநிலத்தில் அடுத்த சில தினங்களுக்கு கனமழை மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என பீகார் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா நான்கு லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க முதலமைச்சர் நிதிஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கடந்த மணி நேரத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் பனிரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் அங்கு தியோரியா மாவட்டத்தில் மட்டும் ஒன்பது பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றனர் உத்தரப்பிரதேசத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்களின் குடும்பத்திற்கு தலா நான்கு லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க உத்தரவிட்டுள்ளார் பீகார் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் நரேந்திர மோடியும் இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் பாதிப்பிற்குள்ளான மாநிலங்களில் மீட்புப் பணிகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு அம்மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளாா் இந்தியாவில் தற்போது இரண்டு லட்சத்திற்கு மேற்பட்ட கொரோனா தொற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ஐசிஎம்ஆர் தலைவர் பல்ராம் பார்கவா தெரிவித்துள்ளார் பரிசோதனை தொடர் ஆய்வு சிகிச்சை என்ற அடிப்படையில் தொற்று பரவலை தடுக்க ஐ இந்த பரிசோதனைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார் நாடு முழுவதும் தொற்று அறிகுறி உள்ள அனைவருக்கும் பரவலாக பரிசோதனைகள் செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர் இந்த எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கப்படும் என்று கூறினார் மேலும் பரிசோதனைக்கான ஆய்வகங்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்படும் என்றும் அவர் மேலும் கூறினார் நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நானூற்று ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் இதையடுத்து மொத்த உயிரிழப்பு பதினைந்தாயிரத்து முன்னூற்று ஒன்றாக உயர்ந்துள்ளது நான்கு லட்சத்து ஆயிரத்து நானூற்று ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை இரண்டு லட்சத்து எண்பத்து ஐந்தாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவாக ஒரே நாளில் மூன்றாயிரத்து ஐநூற்று ஒன்பது பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்தியாவில் இன்று காலை வரை நான்கு லட்சத்து ஆயிரத்து நானூற்று ஒரு பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுவரையில் குணமடைந்தோரின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து எண்பத்து ஐந்தாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஏழாக அதிகரித்துள்ள நிலையில் பதினைந்தாயிரத்து முன்னூற்று பேர் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளனா் நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்று ஒரு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த மாநிலத்தில் எழுபத்து ஏழாயிரத்து நானூற்று ஐம்பத்து மூன்று பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் அங்கு இதுவரை ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் எழுபத்து மூன்றாயிரத்து எழுநூற்று எண்பது பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து நானூற்று இருபத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் நாற்பத்து நான்காயிரத்து எழுநூற்று அறுபத்து ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் இருபதாயிரத்து நூற்று தொன்னூற்று மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அறுநூற்று பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் பதிமூன்றாயிரத்து நூற்று பத்தொன்பது பேர் குணமடைந்துள்ளனர் மத்திய பிரதேசத்தில் பனிரெண்டாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஆறு பேர் பாதிக்கப்பட்டு ஐநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் அங்கு ஒன்பதாயிரத்து அறுநூற்று பத்தொன்பது பேர் குணமடைந்துள்ளனர் தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை எழுபது ஆயிரத்தை கடந்துள்ளது நேற்று ஒரே நாளில் இதுவரை இல்லாத அளவாக மூன்றாயிரத்து ஐநூற்று ஒன்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதுகுறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை எழுபதாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஏழாக அதிகரித்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்து இருநூற்று முப்பத்தாறு பேர் குணமடைந்துள்ள நிலையில் அதன் எண்ணிக்கையும் முப்பத்து ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாக உயர்ந்துள்ளது நாற்பத்தைந்து பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை தொள்ளாயிரத்து பதினொன்றாக அதிகரித்துள்ளது சென்னையில் மட்டும் ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்து நான்கு பேருக்கு ஒரே நாளில் நோய் தொற்று கண்டறியப்பட்டதன் மூலம் இதுவரை நாற்பத்தி ஏழாயிரத்து அறுநூற்று ஐம்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் முப்பதாயிரத்து முன்னூற்று ஏழு பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டதாகவும் அதன் மூலம் இதுவரை ஒன்பது லட்சத்து அறுபதாயிரத்து அறுநூற்று எழுபத்து நான்கு பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது விருதுநகர் மாவட்டம் சிவகாசியைச் சேர்ந்த ராஜராஜன் என்பவர் நான்கு தலைமுறையாக பழங்கால நாணயங்கள் உள்ளிட்ட அரிய வகை கலைப்பொருட்களை சேகரித்து மாணவர்களுக்காக கண்காட்சிப்படுத்தி வருகிறார் தமிழகம் மட்டுமல்லாது இந்தியாவின் பழங்கால பெருமையை பறைசாற்றுவது அரிய வகை கலைப்பொருட்கள் எனலாம் சிவகாசியைச் சேர்ந்த ராஜராஜன் நான்கு தலைமுறையாக அரிய வகை பொருட்களை சேகரித்து பொக்கிஷமாக பாதுகாத்து வருகிறார் அவற்றில் கிமு அறுநூறில் சந்திரகுப்த மௌரியர் ஆட்சிக் காலத்தில் அச்சிடப்பட்ட முதல் நாணயம் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் இவரை தவிர இந்த நாணயம் வேறு யாரிடமும் கிடையாது இயேசுநாதர் காலத்தில் பயன்பாட்டில் இருந்த நாணயம் அலெக்சாண்டர் உருவம் பதித்த நாணயம் சங்ககால நாணயங்கள் என முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்த முகலாய மன்னர்கள் காலத்திய வெள்ளி நாணயங்கள் என எண்ணற்ற கலைப்பொருட்களை இவர் சேகரித்து பராமரித்து வருகிறார் மரச்சிற்பங்கள் அலங்காரப் பொருட்கள் ஆயுதங்கள் போன்ற அரிய பொருட்களை பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் அவ்வப்போது காட்சிப்படுத்தி விளக்கம் அளித்து வருகிறார் மேலும் முன்னோர்கள் பயன்படுத்திய பல வகையான பொருட்களையும் தன்னுடைய சேகரிப்பில் வைத்திருப்பதாக அவர் மேலும் தெரிவிக்கிறார் நாணயங்கள்னு பார்த்தீங்கன்னா ச கிமு அறநூறு அதாவது மௌரியர் சீட்ட முதல் நாணயத்திலேருந்து இன்றைய நாணயங்கள் வரைக்கும் அதை சேர்த்து வச்சுருக்கோம் அதிகமான பெரும்பாலும் எல்லா நாணயங்களையும் சேர்த்து வச்சுருக்கோம் வரிசையை மன்னர் காலத்து நாணயங்கள் தர்மபுரி மாவட்டத்தில் காவிரி கரையோர பகுதிகளில் சாலை ஓரங்களில் விவசாயிகள் நாவல் மரங்களை நட்டு நல்ல சாகுபடியை எதிர்கொண்டு வருகிறார்கள் சாலை விரிவாக்கப் பணிகள் காரணமாக இந்த மாவட்டத்தில் ஏராளமான நாவல் மரங்கள் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் இப்பொழுதும் சில விவசாயிகள் நாவல் பழங்களை நல்ல விலைக்கு விற்பனை செய்து லாபம் ஈட்டி வருகிறார்கள் அதிலும் ஒட்டுரக நாவலை சில விவசாயிகள் சாகுபடி செய்து நாவல் பழ பிரியர்களின் ஆசையை தீர்த்து வருகிறார்கள் இந்த மரங்களில் காய்த்து குலுங்கும் நாவல் பழங்களை காண கண் கோடி வேண்டும் மாமரங்களுக்கு இடையே நாவல் மரங்களை நட்டும் சில விவசாயிகள் லாபம் ஈட்டி வருவதாக கூறுகிறார்கள் ரசாயன உரங்களை பயன்படுத்தாமல் இயற்கை உரங்களை பயன்படுத்துவதால் இந்த நாவல் பழங்களுக்கு தனி ருசி உள்ளதாக அவற்றை உண்பவர்கள் கூறுகின்றனர் கொரோனா காரணத்துக்காக இப்போ சூழ்நிலைக்கு எங்கேயும் போக முடியாது அதே நல்ல நேரத்தில் நாங்கள் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னே இந்த செடியும் நினவும் நட்டோம் இப்போ பலனுக்கு ஒன்று ரெண்டு வந்திருக்குது இதனுடைய இதனுடைய லாபகரமான ப பயிருன்றதுனால இது வெளியில் இப்போ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வெளியில் எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா பெங்களூரு சென்னை இப்படி தான் பண்ணணும் இது இந்த கொரோனா காலத்துக்காக நாங்கள் இப்போ லோக்கலில் ஒன்று ரெண்டுன்றதுனால இங்கேயும் மார்க்கெட் பண்ணிடுவோம் அடுத்த கட்டம் அதிகமாக வரும்போது நாங்கள் அதை பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொண்ட போக்குவரத்து வசதியெல்லாம் கொஞ்சம் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் சர்வதேச போதைப்பொருள் தடுப்பு மற்றும் சட்ட சட்டவிரோதமாக போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது பொதுமக்களிடையே போதைப்பொருள் தடுப்பு மற்றும் சட்ட சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் இருபத்தி ஆறாம் நாள் போதைப் பொருள் தடுப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு சிறந்த கவனிப்பு மற்றும் போதுமான தெளிவு என்ற கருப்பொருளில் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது இளைஞர்கள் மத்தியில் போதைப் பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் சட்டவிரோதமாக போதைப்பொருளை கடத்துவது தடுப்பது குறித்தும் பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையிலும் உலக நாடுகளுக்கிடையே போதைப்பொருள் ஒழிப்பில் ஒருங்கிணைந்த செயல்பாட்டை ஏற்படுத்துவது குறித்தும் இந்த நாளில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஐநா சபை இந்த தினத்தை கடைபிடிக்க வலியுறுத்தி வருகிறது குறிப்பாக இளைய சமுதாயத்தினர் போதைப் பொருட்களுக்கு அடிமையாவதை தடுக்கும் நோக்கிலும் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது போதைப்பொருள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பல்வேறு நாடுகளிலும் இந்த நாளில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதுகுறித்து டாக்டர் கமல் கூறுகையில் போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் விளைவுகள் மிகவும் மோசமானவை என்றார் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா போதைப் பொருள்கள் உபயோகிக்கிறதுனால நமக்கு என்ன பாதிப்பு வருது அது வந்து பொருளாதாரத்தில் எவ்வளோ பாதிப்பு வருது பாதுகாப்பில் எவ்வளோ பாதிப்பு வருது நம்மளோட உடல் ஆரோக்கியத்தில் எவ்வளோ பாதிப்பு வருது அப்படின்றத வந்து நம்ம அறிஞ்சு அது பிரகாரமாக நம்ம உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் அப்படின்றது தான் வந்து இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் இந்த கஞ்சா கெனாபாலிஸ் மரிஜுனா இந்த மாதிரி பல இருக்கு ஆம்பிட்டமைன்ஸ் கோக்கைன் இந்த மாதிரி நிறைய வகையான போதைப் பொருள்கள் இருக்குது இந்த பொருள்கள் பற்றி நம்ம எல்லாரும் அறிஞ்சிக்கிட்டு இதெல்லாம் வந்து வந்து நம்ம தவிர்த்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு ட்ரக் ஃப்ரீ வேர்ல்ட வந்து நம்ம வந்து உருவாக்க முடியும் நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் லிட்டருக்கு எண்பது ரூபாய் அளவை தாண்டி உள்ளது கொரோனா பாதிப்பை தொடர்ந்து பெட்ரோல் டீசலின் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் கடந்த இரு வாரங்களாக அன்றாடம் நிர்ணயம் செய்து தொடர்ந்து உயர்த்தி வருகின்றன சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்த போதிலும் அதன் மீதான கலால் வரியை மத்திய அரசு அதிகரித்ததால் அதனால் ஏற்படும் விலை உயர்வு நுகர்வோரிடம் சுமத்தப்படுகிறது இதன் காரணமாக கடந்த சில தினங்களாகவே அன்றாடம் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை தொடர்ந்து உயர்வை சந்திக்கின்றன தலைநகர் தில்லியில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு இருபத்தோரு காசுகள் உயர்ந்து எண்பது ரூபாய் பதிமூன்று காசாகவும் டீசல் விலை லிட்டருக்கு பதினேழு காசுகள் உயர்ந்து எண்பது ரூபாய் பத்தொன்பது காசாகவும் விற்பனையாகிறது சென்னையை பொறுத்தவரை இன்று பெட்ரோல் விலை லிட்டருக்கு பத்தொன்பது காசுகள் உயர்ந்து எண்பத்து மூன்று ரூபாய் முப்பத்தி ஏழு காசுகளாகவும் டீசல் விலை பதினேழு காசுகள் உயர்ந்து லிட்டருக்கு எழுபத்தி ஏழு ரூபாய் நாற்பத்து நான்கு காசாகவும் உள்ளது உலகளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஒரு கோடியை நெருங்கியுள்ளது இன்று காலை வரை தொன்னூற்று ஏழு லட்சத்து ஒன்பதாயிரத்து நூற்று ஐம்பத்தோரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் உயிரிழப்பை பொறுத்தவரை நான்கு லட்சத்து தொன்னூற்றோராயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஆறாக அதிகரித்துள்ளது இதுவரை ஐம்பத்தி இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்து நூற்று எண்பத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனா் உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை தொன்னூற்று ஏழு லட்சத்து ஒன்பதாயிரத்து நூற்று ஐம்பத்து ஒன்றாக அதிகரித்துள்ளது இதுவரை நான்கு லட்சத்து தொன்னூற்றி ஓராயிரத்து எழுநூற்று நாற்பத்தாறு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஐம்பத்து இரண்டு லட்சத்து ஐம்பத்து ஐந்தாயிரத்து நூற்று எண்பத்து எட்டு பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் அதிகபட்சமாக அமெரிக்காவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்து ஐந்து லட்சத்து நான்காயிரத்து ஐநூற்று எண்பத்து எட்டாக அதிகரித்துள்ளது அந்நாட்டில் இதுவரையில் ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து எழுநூற்று எண்பது பேர் உயிரிழந்துள்ளனர் பிரேசிலில் பனிரெண்டு லட்சத்து முப்பத்து மூன்றாயிரத்து நூற்று நாற்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டு ஐம்பத்து ஐந்தாயிரத்து ஐம்பத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் ரஷ்யாவில் ஆறு லட்சத்து பதிமூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு பேர் பாதிக்கப்பட்டு எட்டாயிரத்து அறுநூற்று ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் பிரிட்டனில் மூன்று லட்சத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது பேர் பாதிக்கப்பட்டு நாற்பத்து மூன்றாயிரத்து இருநூற்று முப்பது பேர் உயிரிழந்துள்ளனர் ஸ்பெயினில் இரண்டு லட்சத்து தொன்னூற்று நான்காயிரத்து ஐநூற்று அறுபத்தாறு பேர் பாதிக்கப்பட்டு இருபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று முப்பது பேர் உயிரிழந்துள்ளனர் உலகளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஒரு கோடியை நெருங்கியிருப்பது உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது சீன ராணுவத்தினரால் இந்தியா மலேசியா இந்தோனேசியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளின் எல்லைப் பகுதிகளில் அதிகரித்து வரும் அச்சுறுத்தலை தொடர்ந்து அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் உலகளவில் ராணுவப் படையினரின் எண்ணிக்கையை மறு ஆய்வு செய்ய அமெரிக்கா ஆலோசித்து வருவதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ தெரிவித்துள்ளார் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்போது சீன ராணுவத்தினரால் பல்வேறு நாடுகளின் எல்லைகளில் பதற்றம் ஏற்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினாா் சீன ராணுவத்தினரை முறியடிக்க அமெரிக்கா உறுதியான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றும் தற்போதைய சவாலான சூழ்நிலையில் படைகளை அதிகரிப்பது குறித்து முடிவு செய்ய வேண்டியது உள்ளது என்றும் அவர் கூறினார் அதிபர் இது தொடர்பாக விரிவான ஆலோசனை நடத்துவார் என்றும் அவர் குறிப்பிட்டார் அண்மையில் ஜெர்மனியிலிருந்து அமெரிக்க படைகளை குறைக்க அதிபர் உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விஜய் சங்கரை கொலம்பியா நீதிமன்ற நீதிபதியாக நியமிப்பதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் முடிவு செய்துள்ளார் இதற்கான அறிவிப்பை அவர் வாஷிங்டனில் வெளியிட்டுள்ளார் அதிபரின் அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டால் கொலம்பியா மாகாண நீதிமன்றத்தில் உதவி நீதிபதியாக விஜய் சங்கர் பணியாற்றுவார் வாஷிங்டனில் செயல்படும் மிக உயரிய நீதிமன்றமாக கொலம்பியா நீதிமன்றம் உள்ளது அதிபர் டிரம்பின் அறிவிப்புக்கு செனட் சபை ஒப்புதல் அளிக்க வேண்டும் தற்போது அமெரிக்க நீதித்துறையில் மூத்த வழக்கறிஞராக விஜய் சங்கர் பணியாற்றி வருகிறார் ஹெச் ஒன் பி விசாவை அமெரிக்கா தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருப்பதன் மூலம் திறமையான தொழில்நுட்ப வல்லுநர்கள் அமெரிக்கா செல்வது பாதிக்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் சட்டப்பூர்வமாக பணியாற்றுவதற்கு இந்த குடியுரிமை விசா திட்டம் வழிவகை செய்கிறது இது தொடர்பாக செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்வா அமெரிக்க அரசின் உத்தரவால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து மத்திய அரசு மதிப்பீடு செய்து வருவதாக கூறினார் மக்களுக்கிடையே இணைப்பு வர்த்தகம் பொருளாதார ஒத்துழைப்பு குறிப்பாக துறையில் இந்த விசா நிறுத்தம் காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து ஆலோசனை நடத்தப்படும் என்று அவர் கூறினார் மிக திறமை வாய்ந்த இந்திய வல்லுநர்கள் இந்த உத்தரவால் பாதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார் தமிழகத்தில் உள் மாவட்டம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் கூறியிருக்கிறார் கோயம்புத்தூர் தேனி தென்காசி நெல்லை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அவர் கூறினார் சென்னையை பொறுத்த அளவில் ஓரளவு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஏழு டிகிரி ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளது மீனவர்கள் லட்சத்தீவு தென்கிழக்கு அரபிக்கடல் கேரளா கர்நாடகா கடல் பகுதிகளில் மூன்று நாட்களுக்கு மீன்பிடிக்கச் செல்லக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் வேலைவாய்ப்புக்கான சுயசார்பு ரோஜ்கார் திட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார் கொரோனா தொற்று பாதிப்பு குறித்து ஆய்வு செய்ய குஜராத் மகாராஷ்டிரா தெலுங்கானா மாநிலங்களுக்கு மத்திய குழு இன்று பயணம் இந்தியாவில் கொரோனா தொற்றுக்கு பின்னர் இதுவரை இரண்டு லட்சத்து எண்பத்து ஐந்தாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் தமிழகத்தில் ஒரே நாளில் மூன்றாயிரத்து ஐநூற்று ஒன்பது பேருக்கு தொற்று உறுதி நாடு முழுவதும் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி வரை அனைத்து பயணிகள் ரயில் சேவையும் ரத்து ரயில்வே வாரியம் அறிவிப்பு பெட்ரோல் டீசலின் விலை தொடர்ந்து உயர்வு லிட்டருக்கு எண்பது ரூபாயை தாண்டி விற்பனை பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதுகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் இரண்டு மணிக்கு வணக்கம்